இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நாளுமாய் கூட விண்ணகத்தின் குரல் இந்த நிகழ்வுக்கு இயேசுவின் நாமத்தில் நாம் அன்போடு அழைக்கிறேன். எப்படியெல்லாம் ஜெபிக்கலாம் என்று சிந்தித்து செயல்படுகிற நாம் இப்படியும் ஜெபிக்கலாம் என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டு அப்படியே நாம் ஜெபிப்போம். அதில் ஒரு வழிதான், ஒரு மனதோடு ஜெபிக்க வேண்டும். நாம் ஒரு மனம் கொண்டவர்களாய் ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபத்தில் ஒரு மனம் இருக்கணும். ஏன்னா மத்தேயு நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி 18 மத்தேயு நற்செய்தி 18 19-20 வாசிக்கிறோம், எங்கு இருவர் மூவர் என் நாமத்தில் ஒன்று கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் மெய்யாகவே இருப்பேன். ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ், எங்கு என் நாமத்தில் நீங்கள் ஒன்று கூடுகிறீர்களோ, திருப்பலியாக இருக்கலாம், அருங்குடையாக இருக்கலாம், செப்பக்கூடமாக இருக்கலாம், அன்பியமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், என் நாமத்தில் எங்கு இருவர் மூவர் ஒன்று கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் மெய்யாகவே நான் இருப்பேன். அடுத்தவர் என்ன சொல்கிறார், தாங்கள் கேட்கும் எதை குறித்தும், தாங்கள் கேட்கும் எதை குறித்தும் பூமியில் இரண்டு பேர் மூன்று பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் பரலோகத்தின் தகப்பன் அதை கொடுப்பார். ஏனென்றால் எசேக்கியேல் 11 எசேக்கியேல் 11 19-20 வாசிக்கிறோம், கடவுள் கல்லான இதயத்தை எடுத்த பிறகு கடவுள் எப்படிப்பட்ட இதயத்தை உங்களுக்கு என கொடுத்துருக்கிறாங்க சொல்லப்படுகிறது. பழைய மொழிபெயர்ப்பில் நாம் அவர்களுக்கு ஒருமனப்பட்ட இதயத்தை கொடுப்போம். என்ன இதயத்தை கொடுப்போம்? ஒருமனப்பட்ட இதயத்தை கொடுப்போம். அப்படி என்றால் பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஜெபம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால், ஒரு மனதோடு ஜெபிக்க வேண்டும். ஆனால் தாங்கள் கேட்கும், தாங்கள் யாசிக்கும், தாங்கள் விரும்பும் எதை குறித்தும் அவர்கள் ஜெபத்தில் ஒருமனப்படுகின்ற பொழுது வானகத்தந்தே அதை கொடுப்பார். அப்போ ஒரு 10 15 பேர் 15,000 பேர் இருக்கிறோம். இப்போ உதாரணமாக ஆண்டவரே, நாட்டில் நல்ல மழை வர வேண்டும். அந்த 1000 பேர் ஒன்று குடிக்கின்ற பொழுது 1000 பேர் எண்ணமும் என்னவாக இருக்கணும், ஆண்டவரே நல்ல மழை வரணும். அந்த ஒருமனம், ஒரு கருத்தில் எல்லாரும் ஒருமனப்படுறது. ஆண்டவரே எங்கள் மறைமாவட்டத்துக்கு நல்ல 1000 கொடும், நல்ல 1000 அனுப்பும். எல்லாம் மறைமாவட்டம் முழுதும் இருக்க பிள்ளைகள் எல்லாரும் அந்த ஜெபத்தில் ஒருமனம், ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட வேண்டும். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த தேர்வு நாட்களே நல்ல மதிப்புகள் பெறும்படியாக எல்லோருக்கும் சிறந்த ஞானத்தையும் அறிவை கொடும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். அந்த தேர்வு தொடங்குகின்ற பொழுது ஒரு காரியத்தை குறித்து ஜெபிக்கின்ற பொழுது அந்த கருத்தில் ஒருமனம், என்ன இன்டென்ஷன், எந்த கருத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த கருத்து எல்லாருக்கும் எல்லா மனசுலையும் அந்த ஒரு கருத்து ஓடணும். எதை குறித்து ஜெபிக்கும்படியாக ஒன்று, இருவரோ மூவரோ 200 பேரோ 300 பேரோ 300 பேரோ 3000 பேரோ 1,000 பேரோ, எண்ணிக்கை முக்கியமல்ல, கூடுகிற நாம் எத்தனை பேர் கூடினாலும் அத்தனை பேர் மனதிலும் எந்த கருத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த கருத்து எல்லாரிடத்துலையும் இருக்கணும். அந்த ஒரு கருத்துக்காக எல்லாரும் ஜெபிக்கணும். அதான் ஒரு மனம். இது இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமானர்களே, அதான் பிராமிஸாக சொல்கிறாரு, தாங்கள் கேட்கும் எதை குறித்தும் பூமியில் 2 பேர் 3 பேர் மனமுத்து செபித்தால், ஒரு மனப்பட்டு செபித்தால் பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் அதை கொடுப்பான். ஆம் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் பணி திருத்தூதர் பணி 12:5 வாசிக்கிறோம். அந்த ஏற்கனவே பார்த்தது போல பேதுரு சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது அந்த பேதுருடைய சிறையிருப்பு மாறப்படுகிறவர்களுக்காக, பேதுரு சிறையிருப்பு சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படுகிறவர்களுக்காக ஆதி திருச்சபை ஒரு மனதோடு எல்லாரும் சேர்ந்து ஒரே கருத்து, ராயப்பருடைய சிறையிருப்பு மாற்றப்பட வேண்டும், பேதருடைய சிறையிருப்பு மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு கருத்தில் ஆதி திருச்சபை முழுதும் செவித்தார்கள். அங்கே என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. விலங்கு உடைக்கப்பட்டது, சிறைச்சாலை தகுக்கப்பட்டது, அவர் வெளியே தூதர்கள் அவரை வெளியே கொண்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, மீண்டும் நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் பணி 16 திருத்தூதர் பணி 16:25 வாசிக்கிறோம். அங்கே பார்க்குறோம், எல்லாம் போட்டு நையை புடைச்சி, சின்னப்புறை சிறவை நையை புடைச்சி, நையை புடைச்சி தொங்க விட்டாங்க. எப்படி தொங்க விட்டாங்க? தலைகளாக தொங்க விட்டாங்க. எல்லாத்தையும் கட்டினாலும் அவங்க வாயை கட்டலை. ரெண்டு பேரும் கடவுளை துதிக்க வேண்டும் என்று ஒருமனம் கொண்டாங்க. எப்போ? நல்லா இருக்கப்ப இல்லை, நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக வந்துட்டு குளிச்சு குளிச்சுட்டு வந்து அப்படி துதிக்கலை. நையை புடைச்சி தலைகளாக தொங்க விட்டுருக்காங்க, குத்துயிரும் குளையிறமாக தொங்க விட்டுருக்குறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் மனசில், ரெண்டு பேர் தான் தொங்குறாங்க, ரெண்டு பேர் மனசில் என்ன ஓடுது? நாம் கடவுளை துதிக்க வேண்டும் என்ற என்ன ரெண்டு பேருக்குமே, ரெண்டு பேருக்குமே ஒரு மனம். என்ன ஒரு மனம்? கடவுளை துதிக்க வேண்டும். எல்லாத்தையும் கட்டி போட்டாங்க, எங்கள் வாயை கட்டி போடலன்னு சொல்லி ரெண்டு பேரும் நினைச்சாங்க. வாயை திறந்து கடவுளை துதித்தார்கள். சிறைத்தலம் அதிர்ந்தது, விலங்குகள்லாம் ஒடிந்தது, அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்கள், காரணம் என்ன? ஒரு மனதோடு செவித்தார்கள். ஒரு மனதோடு சின்னப்பெரும் சீலாவும் செவித்தார்கள், துதித்தார்கள். இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, வாக்களிக்கப்பட்ட பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு, தந்தை வாக்களித்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு திருத்தூதர் பணி 1:14 வாசிக்கிறோம், சீடர்களும் பெண்களும் அன்னை மரியாதை சேர்ந்து மாடி அறையில் ஒரு மனதோடு செவித்தார்கள். அவர்கள் ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருந்தார்கள்.
அப்படிதான் வேதத்துல வாசிக்கிறோம். எப்படி சொல்லப்படுது? அன்னை மரியாளோடு சேர்ந்து பெண்களும் சீடர்களும் ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருந்தால் என்ன ஜெபம்? தந்தை வாக்களித்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே பரிசுத்தாவியை பொழியும் பரிசுத்தாவியை பொழியும் சொல்லி எல்லார் மனதிலையும் ஒரே ஒரு கருத்து ஓடிடுச்சு. நீர் வாக்களித்த பரிசுத்தாவி எங்களுக்கு தாரும் என்று சொல்லி பெண்கள் முதல் மரியாள் வரை சீரர்கள் முதல் எல்லோரும் ஒரு மனதாக செபித்தார்கள். அந்த மாடியறை அனுபவம் ஒரே ஒரு காரியத்தை எதிர்நோக்கி செபித்தது, பரிசுத்தாவி எங்களுக்கு தாரும், தந்தை வாக்களித்த பரிசுத்தாவியை தாரும். சொன்னபடியே ஒருமனப்பட்டு செபித்தார்கள். தந்தை வாக்களித்த பரிசுத்தாவி பெந்தெகோஸ்தே நாட்களிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே குடும்பமாக செபிக்கிறோம், அல்லது திருப்பள்ளியில் ஒரு பெரிய குழுவாக செபிக்கிறோம், அல்லது அருங்குடையில் செபிக்கிறோம், இல்லை அன்பியத்தில் செபிக்கிறோம், எங்கே நாம் கூடுகின்றோமோ, திருப்பள்ளியாக இருக்கலாம், நக்கனை ஆராதனையாக இருக்கலாம், அருங்குடையாக இருக்கலாம், செபக்கூடமாக இருக்கலாம், கன்வென்ஷனாக இருக்கலாம், அன்பியமாக இருக்கலாம், பங்கு பேவையாக இருக்கலாம், எங்கு நாம் செபித்தாலும் ஒன்று கொடுக்கும்போது ஒரு கருத்தை ஒரு முன்மொழிகின்ற, இதற்காக நீங்கள் நாம் செபிக்க வேண்டும் அப்படின்னு கருத்தை முன்வைக்கின்ற பொழுது அந்த ஒரு கருத்துக்காக, அந்த ஒரு கருத்தை எல்லோரும் உள்வாங்கி செபிக்கணும், ஒரு மனதோடு அந்த ஒரு கருத்துக்காக செபிக்கின்ற பொழுது அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. தாங்கள் கேட்கும் எதை குறித்தும் பூமியிலே இரண்டு பெயர் மூன்று பெயர் ஒருமனப்பட்டு செபித்தால் கடவுள் கொடுப்பார், சொன்னதை அவர் செய்வார். ஆம் பிரியமானே, அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், நாளைய தினத்தில் இதே நேரம் 4 மணி அளவில் விண்ணகத்தின் குரல் நிகழ்வில் மீண்டும் சந்திக்கும் வரை உள்ளது விடைபெறுவது கிறிஸ்துவுக்குள் உங்கள் சகோதரன் ஹென்றி. நன்றி, வணக்கம்.